ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சாரீ பின் தான் ராப் பண்ண போகிறேன். ராப்பிங் மட்டும்தான், டிசைன் பண்ண போகிறதில்ல. நார்மல் ராப்பிங், நீட் ராப்பிங் ரெண்டுமே இந்த பேஸில் தான் பண்ண போகிறேன். பேஸ் குவாலிட்டி நிறைய இருக்குது. ரெண்டு மூணு தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குன்னு அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நூல் சுற்றி ஒட்டி காய வச்சுருவோம். அது காய வைக்கிறதுக்கு அது காயறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த 10 நிமிஷம் கேப்புக்குள்ளே குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் எது பார்த்து வாங்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீட் ராப்பிங் பண்ணுறதுக்காக இந்த சாரீ பின்னுக்கு இந்த பேஸுக்கு நான் வந்து 13 ஸ்ட்ராண்ட்ஸ் எக்ஸாம் பேட் மெஷர்மெண்ட்டில் நீள வாக்கில் நூல் சுற்றி எடுத்திருக்கேன். இது தான் இதில் ஓட்டுறேன். இது வந்து அழுத்திட்டிங்கன்னா ஒட்டிடும். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நூல் சுற்றினா இல்லைன்னா அப்படி எடுத்து அப்படியே கையோடு வந்துடும். டைட்டாக நம்ம ராப் பண்ண முடியாது. இப்போது இதில் வந்து 13 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தேன் இல்லையா, இதில் எக்ஸாம் பேட் மெஷர்மெண்ட்டில் குறுக்கில் 22 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இதுலேயும் நூல் சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். இதையும் ஒட்டிச்சிருக்கேன். ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் காயட்டும். இப்போ வந்து பேஸ் குவாலிட்டி பார்க்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 2-3 சைஸ் தான், 2-3 குவாலிட்டி தான் இருக்குது. நான் அது மட்டும் காட்டுறேன். இது ஒரு வகையாக இருக்கும், இது இன்னொன்று இருக்கும். ஓகேவா, இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இது. இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வரும், பாக்ஸ் ஐட்டம் இது. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். 60 பீஸ் இருக்கும். சிலது வந்து ஷீட்லேயும் இருக்கும், சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும். இதே மாதிரி கண்டி பாக்ஸு, குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும், 12-12 பீஸ் இருக்கும். சிலது ஷீட்டில் இருக்கும், 12-12 பீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கிடைக்கும். இது பாருங்கள், இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன்லாம் பண்ண தேவையில்ல, ஆனால் நம்ம ரேப் பண்ணி டிசைன் பண்ணால் தான் வாங்குவாங்க. பேஸ் இப்படி தான் இருக்கும், உள்ள ஒரு கலர், மேலே ஒரு கலராக இருக்கும். உள்ளே இருக்கிற கலர் மேலே இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது குவாலிட்டி நீட் ராப்பிங்லாம் பண்ணுறதுக்கு இந்த இடம் அப்படியே நல்லா அப்படியே வளர்ந்துருக்கும். ஓகேங்களா, இது ஒரு வகையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும். ஷேப்காக சொன்னேன் நான், அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும்னு ஷேப்காக சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பின் வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பின்னு பார்த்து வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறவங்க கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம மொத்தமாக வாங்கும்போது ஒவ்வொரு பின்னையும் எடுத்து செக் பண்ணி வாங்கலாம் விட மாட்டாங்க எங்கேயுமே. இன்னொன்று இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, பின் ஜாயின் பண்ணுற இடம். இது வந்து கொஞ்சம் கேப் கொஞ்சம் இருக்கணும், கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கேப் இல்லைன்னா இந்த இடத்துல நூல் இது வரைக்கும் வந்துச்சு, இங்கேயும் நூல் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது போயிட்டு பின் இப்படி லாக் ஆகிற இடத்துல நூல் என்ன ஆகுன்னா இப்படி த்ரெட், சாரி பின் வந்து த்ரெட் அப்படி வெளில கொண்டு வந்துடும். புரியுதுங்களா, இங்கே பாருங்கள் த்ரெட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி வெளில கொண்டு வந்துடும். அதனால் இந்த இடம் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து செக் பண்ணி வாங்கலாம், அதுக்கு மாதிரி செக் பண்ணி வாங்க முடியும். ஸோ நமக்கு இப்படி சைடில் இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். தெரியுதுங்களா, சைடில் பார்த்தாலே நிறைய கேப் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இது மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பேஸ் சில பேஸ் வந்து பாக்ஸாக வாங்கும்போது செக் பண்ண முடியாது. இது பாருங்கள், இது பின் எப்படி இருக்குது, இது பின் எப்படி இருக்குன்னு. பின்னே இது வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது, தெரியுதா? இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். பின்னே அப்படியே பழசாக இருக்குது, தெரியாமல் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் பிரிக்கவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு வரும் போதான் பிரச்சனை. அர்ஜெண்டாக வாங்கினேன், அதுக்கப்புறம் அந்த வேலை தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப லேட்டாக பிரித்தேன். இது ஃபுல்லாக பின் அப்படி பழசாக இருக்குது, இது கொஞ்சம் பின் ஓகேவாக இருக்குது. இப்போ அந்த பின் பார்ப்போம். இது ரெண்டுத்தை விட இந்த பின் நல்லாவே புதுசாகவே இருக்குது, இந்த பின்னு. ஸோ அதுதான் குவாலிட்டி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கும். இது ரெண்டும் ஒரே விலை தான், இது ஒரு விலை. இது வந்து ஒரு பீஸே 10 ரூபா. எங்கள் ஏரியா ரீட்டைல் ஷாப்பில் 15 ரூபாங்க, 15 ரூபா இது ஒரு பீஸ் எங்கள் ஏரியா ரீட்டைல் ஷாப்பில். இதெல்லாம் வந்து 7 ரூபா 8 ரூபா அந்த ரேட்டு கிடைக்கும். ஸோ குவாலிட்டி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நேரில் பார்க்கும்போது, நேரில் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை வாங்குங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணுங்கள். முதல்ல வந்து நார்மல் ராப்பிங் ராப் பண்ணலாம். நான் வந்து மேலே பின்னு மாற்ற இந்த இடத்துல தான் நூல் சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். மாட்டிட்டு இங்கே வளையிற இடம் இல்லையா, அதனால எனக்கு க்ளூ போட்டால் தான் நிற்கும். நீங்கள் க்ளூ போடாமல் இந்த இடத்துல நல்லா ராப் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் திறமை, எனக்கு வந்து அது வரமாட்டேங்குது. இந்த இடத்துல க்ளூ போட்டால் தான் கொஞ்சம் நிற்கும், இல்லைன்னா இது வழுக்கிட்டே வந்துடும், சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையும் க்ளூ போட்டிருக்கேன். க்ளூ போட்டுட்டு இங்கே முன்னாடி
வச்சுட்டு இங்கே அப்படி அவ்வளோதான். இதே மாதிரி தான் அப்படி சுற்றி சுற்றி ராப் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப ஃபினிஷிங் நீட் ராப்பிங் அப்படின்றது இல்லை, நார்மல் ராப்பிங். இது வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணுறீங்க, குந்தன்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ராப்பிங்கே ஓகே, இந்த நார்மல் ராப்பிங்கே பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் வராது, டிசைன் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நீட் ராப்பிங் பண்ணலாம். இது வந்து என்னோடய சஜஷன், உங்களுக்கு எது விருப்பம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல மட்டும்தான் உள்பக்கம் மட்டும்தான் க்ளூ போடுவேன், மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த எண்டிங் பாயிண்ட்டும் மட்டும்தான் க்ளூ போடுவேன், மேலே மேல் பக்கம். மற்றதெல்லாம் உள்பக்கம் மட்டும்தான் க்ளூ போடுவேன், மேல் பக்கம் க்ளூ போட மாட்டேன். அதுதான் இப்படி எடுத்து வச்சு பேஸ் தெரியாத மாதிரி ராப்பிங் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சமாக சைடில் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இங்கே க்ளூ வச்சு இப்படி இப்போ இது முடிகிற இடத்துக்கு இங்கே பாருங்கள் இங்கே மேலே ஃபுல்லாக க்ளூ வச்சுருக்கேன், உள்பக்கம் ஃபுல்லாக அதுலேயும் க்ளூ வச்சுருக்கேன், இங்கேயும் ஃபுல்லாக க்ளூ. அவ்வளோதான், நான் இந்த பக்கம் உள் பக்கம் அடித்து வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீட் ராப்பிங்க்கு நூல் சுற்றி ஒட்டி வச்சோம் இல்லையா, அந்த பேஸில் தான் நான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி அதில் க்ளூ சேர்த்தனோ இப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி தான் ஃபுல்லாக இதுலேயும் இதே மாதிரி கொஞ்சம் மட்டும்தான் நான் க்ளூ போடுவேன், கொஞ்சம் இடத்துக்கு மட்டும்தான், மீதிக்கு நான் க்ளூ போட மாட்டேன். இதில் இது வரைக்கும் கொஞ்சம் நீட் ராப்பிங் வராது, ஏன்னா க்ளூ போடாமல் பண்ணால் வரும், க்ளூ போடாமல் இந்த இடத்துல பண்ண முடியல, நூல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இதை இப்போ மடித்து உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இருக்க க்ளூவில் அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ராப் பண்ணலாம். இங்கே இந்த பக்கம் வச்சுட்டு பின் அதே மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் நீட்டாக ராப் பண்ணும் எப்படின்னா, இங்கே பாருங்கள் கிட்ட காட்டுறேன், இது த்ரெட் இப்படி இருக்கா, அவ்வளோதான். இப்போ பாருங்க நூல் வருதா, ஒரு நூல் மேலே ஒரு நூல் வராது, அவ்வளோதான். இப்படியே வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மியாக தான் எடுப்பேன், எனக்கு அப்படி தான் வரும். ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக எடுத்து நீட்ராப்பிங் உங்களுக்கு வருதுன்னா அது உங்கள் திறமை, நான் அந்த மாதிரி பண்ணுறவங்கள பாராட்டுவேன். உண்மையை சொல்லணும்னா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், எனக்கு வரல, அதனால ஸ்டான்ஸ் நான் கம்மியாக எடுத்தான் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் அவ்வளோதான், இழுத்து இழுத்து ராப் பண்ண வேண்டியதாக இருக்கும், நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கணும், இங்கே வரல அப்போ தான் நிற்கும். இங்கே மட்டும்தான் முனையில் க்ளூ வைக்கிறோம், அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி இப்படி ஒட்டிட்டு திரும்ப இங்கே வைக்கும்போது இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணால் நூல் எல்லாமே பக்கத்தில் 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 அந்த மாதிரி நிற்கும், ஒரு நூல் மேலே அதை ஓவர்லாப்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி ஆகாமல் இப்படி வந்துடும். இப்படி வரும்,
இதே மாதிரியே ஃபுல்லாக ராப் பண்ணும், கொஞ்சம் பொறுமையாக. நார்மல் ராப்பிங்கை விட இது கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும், ஸ்டான்ஸ் கம்மியாக எடுத்ததுனால. இதே ஸ்டான்ஸ் அதிகமாக எடுத்தீங்கன்னா இதுவுமே டைம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேஸை எப்படி சுற்றணும். நார்மல் ராப்பிங்க்கு அதே மாதிரி தான் சுற்றிருக்கேன், ஃபினிஷ் பண்ணது அதே மாதிரி தான், சுற்றுறது வேறு மெத்தட், ஃபினிஷ் பண்ணது அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பின்னு நம்ம போடணும். நான் ஃபுல்லாகவே சேர்த்து வச்சு ராப் பண்ணிருவேன். இன்னொரு பேஸ் காட்டினால ஃபஸ்ட்டு அந்த பேஸுக்குமே நான் ராப் பண்ணும்போது ஃபுல்லாக ராப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி எடுப்பேன். இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே க்ளூ போட்டு தான் நான் ராப் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் கட் பண்ணி இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அவ்வளோதான், இங்கேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற இந்த த்ரெட்டு இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு இதில் ஒட்டிடணும். இங்கேயும் இங்கேயும் நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன், முடிஞ்சது. இப்போ பின்னு போட்டுடலாம், அவ்வளோதான். இது வந்து நீட் ராப்பிங். இப்போ நார்மல் ராப்பிங் ஃபஸ்ட் பண்ணோம்ல, அந்த பின்னு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஸ்டான்ஸ் அதிகமாக எடுத்து பண்ணது ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸ்டான்ஸ் அதிகமாக எடுத்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் வித்தியாசம், இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா, இதுதான் நல்லா இருக்கும். நிறைய இந்த ராப்பிங் கேட்பாங்க. நீங்கள் இதே மாதிரி ராப்பிங் மெத்தட் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்லைன் கிளாஸ் வீடியோஸ் பேக் டு பேக் வீக்லி ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.